ஹஸ்தியுத்தரம் திசிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி ராஜக பூர்வாபரவ் தோயநிதி வகாகிய சிதப்பிர்த்திவிய இவமான தண்டகா போன கிளாஸ்ல மங்கள ஸ்லோகத்தோடு முடிச்சோம் எப்படி வந்து அந்த மங்களம்ங்கிறது எப்படி வந்து அந்த பதாகா நாயக்கனான ஹிமாலயன்கும ஹிமாலயனுக்கு குறிச்சு எப்படி வந்து கவி வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நாராயண பண்டித்தருடைய

எம் சர்வசைலாஃப் பரிகல்பிய வத்சம் மேரௌ ஸ்திதே தோக்தரி தோகதக்ஷே பாஸ்வந்தி ரத்னானி மகோஷதீஸ் பிரதூபதிஷ்டாம் துதுஹூ தரித்ரீம் அதாவது இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகார்த்தத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு கதை இருக்குது கதைக்கு சொல்லிவிட்டு திருப்பி நம்ம ஸ்லோகத்துக்கு வரலாம் எல்லா மலைகளும் எந்த ஒரு ஹிமாலயத்தை வந்து வத்சமாக பரிகல்பிய நினச்சிண்டு அந்த அந்த மேருங்கிற ஒரு மலையை வந்து ஒரு தோப்தா பால் கரக்கரணமாக கரக்கவனாக ஆக்கிட்டோ இந்த இந்த பூமியை வந்து எப்படி வந்து சர்வசைலாக எல்லாம் வந்து எல்லோரும் வந்து துதுகு எல்லாரும் வந்து எப்படி வந்து கறந்தாலோ இதுதான் இதனுடைய மீனிங் இதுக்கு வந்து ஒரு புராண கதைங்கிறது ஒன்று இருக்கு அதாவது இந்த ஸ்லோகத்திலேருந்து நீங்க பார்த்தேன்னா பதினாறு ஸ்லோகம் வரைக்கும் அடுத்த வர பதினாறு ஸ்லோகத்துல இருந்து ஸ்லோகம் வரைக்கும் ஹிமாலயத்தை பத்தி வர்ணிக்கிறார் காளிதாசன் இத எல்லா ஸ்லோகத்திலயும் என்ன அப்படின்னா அந்த ஹிமாலயத்தை குறித்து நம்ம எடுக்கும்போது யஹ சஹ அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கணும் அப்படிப்பட்ட இந்த நகாதி ராஜகா அப்படிப்பட்ட இந்த ஹிமாலயன் அப்படின்னு ஹிமாலயா நகாதி ராஜா அஸ்தி அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய கனெக்ஷன் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இந்த பதினாறு ஸ்லோகத்தில் ஹிமாலயத்தை வர்ணிக்கிறது இங்கே வந்து என்ன எப்படி வந்து எம் வட்சம் பரிகல்பிய அப்படின்னு இந்த எந்த எம் அப்படிங்கிறது எந்த ஹிமாலயத்தை வத்சம் குழந்தையாக குழந்தைன்னா கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியாக பரிகல்பிய நினைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து ஒரு இத்திகாசம் ஒரு புராண விசேஷம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா வேணன்னு ஒரு ராஜா இருந்தான் அவன் வந்து ரொம்ப வந்து ரிஷிகளையும் சாக்ஷாத் பெருமாளையும் அவமானப்படுத்தின் இருந்தான் ஸோ வந்து எல்லா ரிஷிகளும் கோவம் வந்து அந்த இவனை வந்து வேனனை வந்து இது பண்ணிடுறா அழிச்சுடுறா அவனுடைய அந்த வேனனுடைய பையன் பேரு தான் பிரிது அவன் வந்து அந்த வேனனுக்கு அப்புறம் அரசாண்டன் வரான் அவன் அவன் ஆண்டன் வந்த சமயத்தில் ரொம்ப பஞ்சமும் இதுவும் வந்து ஆடின்ட்டு இருந்தது அதனால் மக்கள் எல்லாரும் போய் என்ன பண்ணா அந்த பிருத்துக்கிட்ட வந்து நாங்க என்னெல்லாம் வந்து இந்த பூமியில வதச்சுட்டு இருக்கோமோ அதை ஒண்ணுமே வந்து எங்களுக்கு பயிரா அஹ் விளையறதில்லை இந்த வந்து இந்த மண்ணே வந்து எல்லாத்தையும் முழுங்கிடுறது அதனால இந்த நாட்டில் வந்து பஞ்சம் வந்து தலைவிரிச்சு இருக்கு அப்படின்னு போய் அந்த ஜனங்கள் எல்லாம் போய் ராஜாவான அந்த கிட்ட முறையிடுறான் இதை கேட்டுட்டு இந்த பூமியை வந்து இந்த மாதிரி பண்ணுறதே இதுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கோவம் வந்த பிரித்து என்ன பண்ணுறான் அதை தண்டிக்கணும்னுட்டு தன்னோட வில்லை எடுத்துகிட்டு போகிறான் அப்போ என்ன பண்ணுறது இந்த பூமியானது பூமாதேவியானவள் ஒரு பசு வடிவத்தை எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போய் ஒழிஞ்சிக்க நினச்சது அப்போ வந்து அதை தொடர்ந்துண்டு இந்த இந்த ப்ரித்துங்கிற ராஜா தொடத்திண்டு போகிறான் அப்போ வந்து அதை வந்து துரத்தி வந்து அதை பிடிச்சோடனே கிட்ட கேட்குறான் ஏன் வந்து இந்த மாதிரி நீ பண்ணுற ஏன் இங்கே விளைக்கிற சசியங்கள் ஒன்றுமே வந்து பயிரை கொடுக்க மாட்டேங்கிறது அப்படின்னு அந்த பிரது வந்து பூமாதேவிகிட்ட கேட்குறான் கேட்கும்போது பூமி சொல்கிறா பூமாதேவி சொல்கிறா இங்கே வந்து நிறைய அயோக்கியர்கள் இங்கே வந்து நிறைய கெட்டவா வந்து துஷ்டாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே வந்து நான் வந்து தானியங்களை கொடுக்கறதில்ல கொடுக்க போகிறதில்ல நீ வந்து அந்த துஷ்டர்களை எல்லா எல்லாத்தையும் அழித்தப்புறம் நீ வந்து நீ என்ன பண்ணு பிரித்துவான நீ இந்த பசு வடிவத்தில் இருக்கிற இருந்து எல்லா பொருள்களையும் பால் வடிவமாக நீ வந்து கறந்துக்கலாம் ஆனால் பால் கறக்கிறது அப்படின்னா பசுவுக்கு வந்து ஒரு வட்சம் ஒரு கண்ணுக்குட்டி இருந்தால் தான் அது வந்து பால் கறக்கும் அதனால் நீ ஒவ்வொரு பொருளையும் நீ எங்கிட்டேந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து திறமையான ஒரு பால் கறக்கிறவனையும் அதுக்கு உண்டான ஒரு உகுந்த அதாவது குஷலனான ஒரு கன்று அதையும் நீயே வந்து அமைச்சுக்கணும் அமைச்சுண்டு வந்தேன்னா என்கிட்டேருந்து உனக்கு வந்து என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நீ கறந்துக்கலாம் அப்படின்னு பூமி தே பூமாதேவி சொல்கிறா இதே மாதிரி இந்த ப்ரிதுவான ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா மனு அப்படிங்கிறவரை வந்து கன்றாக வச்சுண்டு ப்ரிது வந்து தன் கையாலேயே இந்த பால் வடிவமாக எல்லா தானியங்களையும் அவன் நாட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது தேசத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து அவன் கறந்துக்கிறான் இது வந்து பிருத்துவானவன் தன் தா மாத்திரம் கறந்துக்காமல் இதனால் வந்து எல்லாரும் பயன்படணும் லோக்கத்தில் இருக்கவா எல்லாரும் பயன்படணும் அப்படின்றதுனால மலைகள் என்ன எடுத்துட்டுது இந்த பூமாக்கு பூமி தேவி கிட்டேருந்து அப்படின்னா மலைகள் வந்து சர்வசைலாக எல்லா மலைகளும் அந்த மேருவை கரப்பனாக கரப்பவனாக வச்சுண்டு இந்த ஹிமாலயம்ங்கிற ஒரு மலை அதை வந்து கன்றாக வச்சுண்டு இந்த பால் வடிவத்தில் சிறந்த ரத்தனங்களையும் சிறந்த மூலிகைகளையும் அது வந்து கறந்து கறந்து கொண்டன ஸோ இந்த தாய் பசுவும் என்ன அப்படின்னா அந்த கன்று கன்றுங்கிறது இது ஹிமாலயம் அது கிட்ட ஒரு பயங்கர ஒரு வாசல்ய பாவத்தோட இருந்தது ஸோ இந்த பூமிக்கு கன்றாக இருக்கின்ற இந்த ஹிமாலயமானவன் அந்த பூமியினுடைய அன்பை பாசத்தை வந்து அடைஞ்சான் இதை இது மூலமாக இதனால மத்த மலைகளும் என்ன அப்படின்னா இந்த ஹிமவான் மூலமாக ஏன்னா அந்த வட்சம் இல்லை அந்த அந்த கன்று இல்ல அப்படின்னா பால் கறக்க முடியாது ஸோ என்னதான் மேருங்கிற ஒரு பெரிய மலை கறக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு குஷலனாக இருந்தபொழுதிலும் கன்றுங்கிற ஒரு ஹிமாலயம் இல்லை அப்படின்னா அந்த பசுங்கிற பூமாதேவிக்கிட்டேந்து எதையும் கறக்க முடியாது ஸோ அதனால ஏன்னா கன்று இல்லாம பால் கறக்க முடியாது அப்படிங்கிறது கறக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் ஸோ அதனால இந்த பிரிதுவானவன் தான் வந்து இந்த பூமிக்கிட்டேந்து எடுத்து எடுத்துண்டது மாத்திரம் இல்லாம மற்றவா எல்லாரையும் எடுத்துண்ட மாதிரி செய்கிறான் இதுதான் இதனுடைய புராண கதை இதனுடைய ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த பாகவதத்தில் இருக்குதுன்னு போட்டிருக்கார் சர்வே ஸ்வே ஸ்வேஸ்வே பாத்திரே பிருதக்பய சர்வகாமதுதாம் பிருத்வீன் துதுகு பிருதுபாவிதாகுட்டு அதுக்கப்புறம் இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக எங்கன்னா மத்திய புராணத்தில் இருக்குது கௌஹூ பூமி அச்சலாக சர்வே கர்த்தாராக அத்த பயாம்சிஜ ரத்னானி விவிதானிச்ச விவிதாச்ச ஹிமவான் ஆசித் தோக்தா மேரு மகாகிரி இதெல்லாம் வந்து புராணங்களினுடைய ரெஃபரென்ஸ் இப்போ வந்து நாங்கள் நம்ம ஸ்லோகத்துக்கு போனோம் அப்படின்னா எம் சர்வசைல பரிக்கல் வத்சம் மேரௌ ஸ்திதே தோக்தரி தோஹதட்சே பாஸ்வந்தி ரத்னானி மகோஷீச்ச பிதூபதுஷ்டா துது தரித்திரீம் ஸோ வந்து என்ன அப்படின்னா எம் எந்த இமாலயத்தை சர்வசைலாக எல்லா மலைகளும் எம் எந்த இமாலயத்தை வட்சம் கன்றாக பரிகல்பிய பாவித்து கொண்டு ஏற்படுத்தி கொண்டு தோகதக்ஷே அதாவது கரப்பதில் திறமை திறமை வாய்ந்த அந்த மேரோ அந்த மேருமலையானது தோக்தரி கரப்பவனாக ஸ்திதே இருக்கும் பொழுது பிரதூபதிஷ்டாம் இந்த ப்ரிதுவான மகாராஜாவினால் ஆணையிடப்பட்ட இந்த இந்த பசுவின் பூமியிடமிருந்து பாஸ்வந்தி ஒளிபொருந்திய ரத்னானி ரத்னங்களையும் மகோஷதி சிறந்த மூலிகைகளையும் துதுகு கறந்து கொண்டனவோ சஹ இங்கே சக கொடுக்கல சக அப்படிப்பட்ட ஹிமாலயம் திஷி அஸ்தி அப்படின்னு முன்னாடி போய் சேர்ந்துக்கணும் ஸோ இதனுடைய அன்வயம் இதனுடைய மீனிங் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன் ஸோ எம் சர்வசைலாக பரிகல்பிய வச்சம் அந்த எல்லா மலைகளும் அந்த ஹிமாலயத்தை ஒரு குழந்தையாக நினச்சிண்டு இந்த பூமிங்கிற ஒரு பசுக்கிட்டேருந்து தனக்கு வேண்டு வேண்டுனது எல்லாத்தையும் வந்து கறந்துட்டுது அதில் என்ன அப்படின்னா ரத்தனங்களும் மகௌஷதீஷ துதுகு இங்கே வந்து சர்வசைலாக ரத்னானி தோக்தி அதாவது துதுகு எல்லா மலைகளும் இந்த இத்தனங்களை கறந்தன இதுதான் இங்கே வந்து மெயின் சென்டென்ஸ்ன்னு பார்த்தேன்னா இங்கே வந்து மேலே இங்கே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கே இதில் நாராயண பண்டிதர்ல வந்து கொடுத்திருக்கிற இந்த மேரோ ஸ்திதே சர்வசைலாக எம் வத்சம் பரிகல்பிய தரித்ரீம் பாஸ்வந்தி ரத்னானி மகோஷதீஷ துதுகு அப்படின்னு அன்வயம் கொடுத்துட்டார் உங்களுக்கு வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிரியார்ஹசிய காரகத்துவம்னு ஒன்று இருக்குது இது போஜசூத்திரேன சப்தமீன்னுட்டோ அதை வந்து கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இங்கே வந்து துஹுங்கிற ஒரு தாத்து வந்ததுனால இதுக்கு வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து ரெண்டு கர்மா மெயின் வந்து என்னென்னா பிரதான கர்மான்னு பார்த்தேன்னா சர்வசைலா ரத்னானி பாஸ்வந்தி ரத்னானி துதுகு எல்லா மலைகளும் இந்த ரத்னங்களை கடஞ்சனை அப்படிங்கிறது இங்கே வந்து தரித்ரியாக ரத்னானி சர்வசைலாக துதுகுன்னு வரணும் த தரித்ரியாக அப்படிங்கிறது பஞ்சமி இதுலேருந்து பிருத்திவியிலேருந்து எல்லா ரத்தனங்களையும் இந்த எல்லா மலைகளும் கறந்தனன்னு வரும் ஆனால் இங்க வந்து துஹுங்கிற ஒரு தாத்து வந்ததுனால ஒரு ஒரு பன்னெண்டு தாத்து வந்து நீங்க காரக பிரகரணம் பார்த்தேன்னா சித்தாந்த கோமுத்தில போட்டிருக்கார் பன்னெண்டு தாத்துக்கள் வந்ததுன்னா அந்த துகு யாச்சு பச்சுன்னு ஒரு பன்னெண்டு இருக்கு அவைகள் வந்ததுன்னா அங்க வந்து துவிகர்மா ரெண்டு கர்மா இருக்கும் அந்த காம் தோக்தி பயஹான்னு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் அந்த பசுவிடமிருந்து பாலை கரந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் பசுவை பாலை கறந்தான்னு இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ரத்னானி சர்வசைலாக ரத்னானி தரித்ரியாக அதுக்கிட்டே இந்த துதுகுன்னு சொல்லணும் ஆனால் இங்கே தரித்திரியும் துகுன்னு ரெண்டு கர்மா வந்துடுறது பிகாஸ் இங்கே வந்து துகுங்கிற ஒரு தாத்து வந்ததுனால சரியா ஸோ அதனால் இங்கே வந்து துகேகே துவிகர்மகாத்து தரித்ரியா தரித்ரியா ரத்னாதீனாம் கர்மத்துவம் தத்த தரித்யா அகதி தம்ச இது கர்மசக்னியம் ஏன்னா வந்து அகதி தம்சங்கிற ஒரு சூத்திரத்துக்கு அப்புறம் தான் இந்த பன்னெண்டு தாத்துக்களும் திகர்மகத்துவ தாத்துன்னு கவுமுதில போட்டிருக்கார் ஸோ அதனால் இங்கே வந்து பிருத்திவீம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கர்மா எதனால் அப்படின்னா அகதி தம்சங்கிற சூத்திரத்தினால அண்டு ரத்னானிங்கிற இடத்துல உங்களுக்கு கர்மா எப்படின்னா கர்த்துகும்பிதமம் கர்ம கர்த்துகு கிரியாக ஆப்தும் இஷ்டதமம் கர்ம அந்த சம்நேப்படி உங்களுக்கு வந்து கர்மா அப்படின்னு போட்டிருக்கார் சரியா ஸோ வந்து இங்கே வந்து இமவத வத்சத்துவ நிர்தேஷாத்து தோஹன கர்ம பூதாயாக தரித்ரியாக பசுரூப தாரணம் இத்திஹாச பிரசித்தம் அர்த்தாத்து ஆயாதி இது எனக்கு அந்த அடுத்த வரி இல்லை சரியா நான் அதுக்கு அடுத்த வரிக்கு போய்டுறேன் எஸ்மின் கர்மணி குஷல தஸ்மின்னே யோஜயேது இது நியாய நியாயவிதோ வதந்தி எந்த எதில் யார் ரொம்ப குஷலாலாக இருக்காளோ அவால் அந்த காரியத்தில் நியமிக்கணும் அப்படிங்கிறது நியாயவிதாக வதந்தி நியாயம் தெரிஞ்சவா சொல்கிறா நானும் கதம் பித்திவியம் திர தற்ப அவஸ்திதானாம் பிர பிரபுத்தினாம் தோஹனோற்பத்தி தத்திர அத ஆக ப்ரிதூபதிஷ்டம் ஸோ வந்து இந்த பிருத்திவிக்கு வந்து எப்படி வந்து அங்கே இந்த ிகளை இருக்கிற அந்த ரத்தனங்களை எப்படி வந்து அவைகளுக்கு வந்து அந்த தோகன உபபத்தி எப்படி கிடச்சிது அப்படிங்கறதுக்கு தான் உங்களுக்கு பிதுர்நாம நாராயண அம்சபூத ராஜா வேணோ நாம அபவத் ராஜா துஷ்ஷீல துஷ்பராக்கிரமக நான் சொன்ன கதை அவ வந்து தம் சப்துவா முனைய இந்த பூரா ஸ்லோகமும் வந்து பாகவத பிரசித்தாயாக ப்ரிது உற்பத்தே சங்கேப்பக அதனால அப்புறம் வந்து ஜனானாம் அபீஷ்ட தோகனார்த்தம்

பசியினால் கஷாமஹன இழைத்த சரீரத்தை உடைய அந்த பிரஜைகளுக்கு இந்த அன்னபானம் முதலிய அபிஷ்ட விஷயங்களை இந்த கோரூப தராம் உருவீம் பிரஜாபிகி அபிஷ்டார்த்தம் மாச கரந்தான் தற்ப தேசு தேசு வர்க்கு எதோக்தும் தோக்தாரா வத்சாச்ச பரிகல்பிதாக இது பாகவத பிரசித்தா கதா கதா அனேன வாக்கியன உச்சியதே ஸோ வந்து என்ன நான் இப்போ சொன்ன இதுதான் கதை தான் அந்த வந்து பூமிங்கிறது அம்மா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பசு வடிவத்தில் அந்த வத்சம் வந்து ஹிமாலயம் அதுலேருந்து வந்து கறக்கிறது வந்து யாருனா மேருங்கிற ஒரு பர்வ பர்வத்தன் சோ இதுதான் அப்ப ஹிமவத வட்சத்துவ நிர்தேஷாது பூதானாம் ரத்னாதீனாம் சமிருத்தி ஹிமவதி தியோத்தியதே சோ வந்து இங்கே ஹிமவத்த வத்சத்துவ நிர்தேசாது இது வந்து குழந்தையா இருக்கின்ற காரணத்தினால் வசுந்தராசாரபூதானாம் ரத்னாதீனாம் இந்த பூமிக்கு வந்து சாரபூதமாக இருக்கின்ற இந்த ரத்னங்கள் முதலிய சமிருத்தி ஹிமவதி தியோத்தியதே ஏன்னா வந்து அம்மா கிட்ட என்ன இருக்கோ அது வந்து குழந்தையோடது தானே ஸோ வந்து இந்த பூமியில் இருக்கிற அத்தனை விதமான நல்ல விஷயங்கள் ரத்தனங்கள் தானியங்கள் எல்லாமே யாருக்கு செந்தது அப்படின்னா அது ஹிமவான் கிட்டேயும் இருக்குங்கிறது தியோகதே அப்புறம் வட்சபீத்த சேஷம் தோக்தாரக உபயுஞ்சத இது நியாயாது அண்ட் வட்சபீத்த சேஷம் கண்ணுக்குட்டி குடித்தது மீதி தான் வந்து தோக்தாரக அதை வந்து மாட்டுக்காரன் கறக்கறான் பாருங்கோ அவன் அதை யூஸ் பண்ணிப்பாங்கிறது ஒரு நியாயம் ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த பூமியில் என்னெல்லாம் சமிருத்தி இருக்கோ அது எல்லாம் இந்த ஹிமவான் கிட்ட போய் சேர்ந்துடும் ஏன்னா அது வந்து செப்பரேட்டாக அதுக்கு ஒரு பிரயத்தனங்கிறது செய்ய வேண்டாம் ஏன்னா அம்மா கிட்ட என்ன அம்மாவுக்கு என்ன சேர்ந்ததோ அது வந்து குழந்தைகளுக்கு நேச்சுரலாகவே போயிடும் சரியா ஸோ அதனால் அபிஜ தேவாதீனாம் அபிஷ்டதோஹனே தோகனே மகேந்திராதீனாம் ஸ்வஜாதி சிரேஷ்டானாம்வே வச்சத்துவம் பரிகல்பிதம் ஸோ மேலும் என்ன அப்படின்னா இதுக்கு வட்சத்துவம் பரிகல்பிதம் எப்படி அப்படின்னா எப்படி வந்து ப்ரித்தூங்கிறவன் அந்த மனுவ வச்சனா வச்சுட்டு இதை கறந்தானோ அதே மாதிரி இந்த மலைகள் எல்லாம் இந்த ஹிமவான வச்சனா வச்சுட்டு கறந்ததுன்னு சொன்னது வத்சம்ங்கிறது எதுக்கு எப்படி வந்து அந்த ஹிமாலயத்துக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா அந்த ஜாதிக்குள்ளேயே சிரேஷ்டனாக இருக்கிறவால தான் செலக்ட் பண்ணுவான் ஸோ எப்படி வந்து எஸ்மின் கர்மணி குஷலக தம் தஸ்மின்னேவை யோஜயேத்துன்னுட்டு அந்த மேருவை வந்து கறக்கிறதுக்கு வச்சுட்டாலோ அதே மாதிரி வச்சனா இந்த ஹிமவான பிடிச்சிட்டா இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆச்சு இது எப்படி வந்து துகுங்கிறதுனால திகர்ம கர்மா இருந்தது ரெண்டு கர்மா போட்டது எல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து இங்கே வந்து அத்த கிரியாரஸ்ய காரகத்துவம் ஈதி சூத்திரேன சப்தமி இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக இங்கே ஸ்திதே தோக்தரி தோகதக்ஷே அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம வந்து பல நாடகங்கள் காதம்பரியில் அப்பப்போ வரும் சதி சத்திசப்தமின்னுட்டும் இதை பார்த்தோன்னே நமக்கு வந்து சதி சப்தமி தான் இது அப்படின்னு தோணிடும் ஆனால் வந்து மேரோஸ்திதே தோக்தரி தோகதக்ஷே இந்த மேருவானது ரொம்ப சிறந்த கறப்பதில் சிறந்தவனான அந்த மேருவானவன் தோக்தாவாக இருக்கின்ற தருணத்தில் இந்த சர்வசைலாக பரிகல்பிய வச்சம்னு நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் இங்கே வந்து சதிசப்தமி சதிசப்தமி தான் இது இதுல வந்து என்ன அப்படின்னா சதிசப்தமிங்கிற ஒரு ஒரு யூசேஜே வந்து அதுக்கு சூத்திரம் என்ன அப்படின்னா எஸ் பாவேன பாவலக்ஷணம்னு ஒரு சூத்திரம் இருக்குது இந்த சூத்திரம் வந்து என்னன்னா இதுதான் சத்தியசப்தமிக்கு யூஸ் பண்ணுற ஒரு உபயோகப்படுத்துகிற ஒரு சூத்திரம் அதாவது ஒரு கிரியா எப்போ நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு கிரியா அதுக்கு வந்து லட்சணமாக இருக்கும் இப்போ வந்து கௌமுதியில் அதை பார்த்தேன்னா கதா ஆகத்தக நீ எப்போ வந்த அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டோம்னா அதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா கோஷு துக்கியமானாசு ஆகத்தக அந்த மாட்டை வந்து கறந்துட்டு இருக்கிற சமயத்தில் பால் கரை கரைக்கும் போது வந்தார் எப்போ வந்தார் அப்படின்னா பாலை கறந்து கொண்டு இருக்கும்போது வந்தார் அப்படின்னு பதில் வந்தது இங்கே வந்து ரெண்டு கிரியை வந்து நடந்துட்டுருக்கு அதில் வந்து அது ரெண்டுத்துக்கும் வந்து சமய சம்பந்தம்ங்கிறது இந்த சத்திசப்தமி மூலமாக சொல்லப்படுறது அவன் எப்போ சாப்பிட்டான் அப்படின்னா அவன் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த தருணத்தில் சாப்பிட்டான் அப்படின்னு அந்த படிச்சுட்டு இருக்குங்கிறது ஒரு கிரியை சாப்பிடுறதுங்கிறது ஒரு கிரியை இது ரெண்டும் வந்து ஒரே சமயத்துல சொல்லும்போது நம்ம வந்து எஸ் எஜபாவேன பாவ ஒரு சூத்திரத்து மூலமாக இதுக்கு வந்து சதிசப்தமின்னு சொல்லியிருக்கா இப்போ வந்து சித்தாந்த கோமுதியில பார்த்தேன்னா இந்த எஸ் எஜபாவேன பாவ அப்படிங்கிற ஒரு சூத்திரத்துக்கு கீழே ஒரு வார்த்திகம் ஒன்று இருக்கு அர்ஹானாம் கர்த்தத்வே அனர்ஹானாம் அக்ர அகர்த்துவே தத் வைப்பரீத்யேச்ச அப்படின்னு ஒரு ஒரு வார்த்திகம் இருக்கு இதுக்கு வந்து என்ன உதாகரணம் என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னா சத்சு தரத்சு அசந்த திஷ்டந்தி சஜ்ஜனாக பவசாகரம் தரந்தி அசந்த திஷ்டந்தி இங்கே வந்து சத்சு தரத்சு சத்சுனா நல்லவா சஜ்ஜனர்கள் இது வந்து இந்த இடத்துல சத்சு தரட்சு அசந்த திஷ்டந்தி அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து பாவலக்ஷணம் மூலமாக சப்தமி இல்லை சஜ்ஜனாக தாண்டும் பொழுது அந்த தருணத்தில் அசஜனாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் இங்கே வந்து அந்த மாதிரி இங்கே பாவலட்சணேன்னு இங்கே சதி சப்தமி சொல்ல முடியாது இங்கே என்னவா அப்படின்னா நல்லவாளுக்கு அந்த தாண்டுவதில் ஒரு அர்ஹதா இருக்கு கெட்டவாளுக்கு அந்த தாண்டதுல ஒரு அர்ஹதா கிடையாது அதனால அர்ஹ மற்றும் அனர்ஹார்த்தே கூட சப்தமி யூஸ் பண்ணலாம் அதுதான் வந்து இங்க அர்ஹானாம் கர்த்திருத்துவே அனர்ஹானாம் அகர்திருத்வே தத் வை ஜ அப்படின்னு அந்த வார்த்திகம் மூலமாக உதாகரணம் கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு தான் எடுத்தேன் சச்சு தரட்சு அசந்தகா திஷ்டந்தி நல்ல இந்த சஜ்ஜனாக பவசாகரம் தரந்தின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்கோ நல்ல இந்த பவம் இந்த பூமிங்கிற ஒரு சாகரத்தை தாண்டி கொண்டிருந்த தருணத்தில் அசந்தகா கெட்டவா எல்லாரும் திஷ்டந்தி அப்படின்னா அவளுக்கு போட்டு இல்லைங்கிறது இல்லை அவளுக்கு வந்து அந்த ச அந்த தரணார்ஹங்கிறது கிடையாது நல்ல நல்லவாழ்லாம் நல்லது செஞ்சதுனால அவளுக்கு வந்து அந்த அர்ஹதாங்கிறது வந்துரு இந்த பவசாகரத்தை தாண்டதில் கெட்டவாளுக்கு அவள் வந்து நல்லது செய்யாததுனால அவளுக்கு அர்ஹதா இல்லை அனர்ஹதா ஸோ இந்த அர்த்தத்திலையும் சப்தமிங்கிறது வரும் சரியா ஸோ சஜ்ஜனாகா தரண அர்ஹாகா அத தே தரந்தி அசஜ்ஜனாக அதாவது துர்ஜனாக தரண அந்த அவளுக்கு ஒரு அருகதாங்கிறது கிடையாது எதுக்கு அப்படின்னா இங்க நம்ம நாராயண பண்டித்தர் வந்து வியாக்கியானக்காரர் இந்த ஈத எடுத்துட்டு இருக்கார் எக்ஸாம்பிளா இந்த கிரியாரகசிய காரகத்துவம் இது போதசூத்திரேன சப்தமி அப்படின்னு வியாக்கியானத்துல போட்டிருக்கா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா நாராயண பண்டித்தர் மேருவுக்கு வந்து இந்த தோகன கிரியாவை குறித்து ஒரு அர்ஹத்துவங்கிறது இருக்குது அதனால மேரோ தோகதக்ஷே மேரோ ஸ்திதே தோக்தரி ஸ்திதே அப்படின்னு இங்கே வந்து எஸ் எஜ பாவேன பாவலக்ஷணம்னு சதிசப்தமி போடாமல் இங்கே வந்து கிரியார்ஹஸ்ய காரகத்துவம்னு ஒரு போதசூத்திரம் அது மூலமாக அர்ஹார்த்தே இல்லைன்னா அனர்ஹார்த்தே சப்தமி போடலாம் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த வார்த்திகம் போலவே இப்போ நான் சொன்ன அர்ஹானாம் கர்த்திருவே அனர்ஹானாம் அகர்த்திருவே தத் வைபரீத்யேச்ச அப்படிங்கிற இந்த வார்த்திகம் போலவே போத சூத்திரத்துலேயும் கிரியார்ஹ கிரியார்ஹேபிய காரகத்வே கிரியா அனர்ஹேபிய காரகத்வே அப்படின்னு ரெண்டு சூத்திரம் இருக்கான் ஸோ அதனால் கிரியைக்கு அர்ஹதா இருக்கின்ற ஒத்தருக்கு சத் சப்தமி வரும் கிரியில அர்ஹதா இல்லாத வாழுக்கும் சப்தமி யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து பாவலக்ஷணத்தை விட்டுட்டு இங்கே அர்ஹார்த்தே அனர்ஹார்த்தேன்னு சப்தமி போடலான்னு நம்ம நாராயண பண்டித்தர் வந்து அவர் வந்து கொடுக்குற ரெஃபரன்ஸ் எது அப்படின்னா சூத்திரத்துலேருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து நமக்கு வந்து இங்கே வந்து அர்ஹார்த்தே அனர்ஹார்த்தே சப்தமின்னு போட்டிருக்கார் இதுக்கு மீனிங் வந்து மோரார்லஸ் இந்த வார்த்திகத்தில் இருக்கிற அதே மீனிங் தான் ஆனால் நீங்கள் வந்து தத்துவ போதினா பார்த்தேன்னா இது வந்து தேவையில்லை இதில் வந்து பாவே பாவ லக்ஷணம் அதையே போட்டுட்டு போகலாம் இது வந்து சும்மா வந்து இது வந்து தத்துவதஸ்து வியர்த்தமேவ இதம் இது அந்நே அதாவது இது வந்து இந்த மாதிரி ஒரு அர்ஹார்த்தே அனர்ஹார்த்தேங்கிறது சொல்லணுங்கிற அவசியம் அவசியம் இல்லை எஸ்எஜபாவேன பாவலக்ஷணம்னு சதிசப்தமி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால தான் நம்ம பெரிய வியாக்கியானகாரரான மல்லிநாதர் மல்லிநாதர் வியாக்கியானம் பார்த்தேன்னா அவர் வந்து கிரியார்ஹசிய காரகத்துவம்னு போதசூத்ரம்லாம் போடலை அவர் வந்து பாவ பாவலட்சணம் தான் போட்டிருக்கார் இந்த மேரோ தோக்தரி தோஹதக்ஷே ஸ்திதே பட் இங்கே கிரியார்ஹசிய காரகத்துவம் இது போதசூத்ரேன என்ன வியாக்கியானத்தில் இருக்கிறதுனால நான் இதை கொஞ்சம் பார்த்து சொன்னேன் சரியா ஸோ எம் சர்வசைலா பரிகல்பிய வத்சம் மேரோ ஸ்திதே தோக்தரி தோகதக்ஷே பாஸ்வந்தரத் மகோஷதீஸ் ப்ரதூபதிஷ்டம் தரித்திர சரியா இங்கே இங்கே வந்து துதுகுங்கிறது உங்களுக்கு துக்கு தாத்து லிட்டு லகாரம் லக்காரம் பிரமபுருஷ பஹுமத் த்விக்கமகதாத்து அது துங்கிறது சரியா அடுத்தது அடுத்த ஸ்லோகம் படி படிக்காமி அனந்தரத் தோஷோன்னி ோம் அந்தரத்ன பிரபவச சௌபாகிய விலோபிஜாத்தம் ஏகோஹி தோஷோ குணசன்னிபாத்தே நிமஜதி இந்தோ கிரணேஷு இவ அங்க சோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா எல்லா இதில் வந்து ஸ்லோகம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து மீட்டர் மாறி இருக்கு உபஜாதி கிடையாது இங்கே வந்து உபேந்திர வஜ்ரா நீங்க முதல் பாத்தீங்கன்னா எம் சர்வ சைலாகான்னு முதல்லே குரு நீங்க அனந்த ரத்ன பிரபவசிய ஆங்கிறது லகு சோ அனந்த ரத்ன பிரபவசிய சோ எல்லா ரத்னங்களுக்கும் எண்ணற்ற சிறந்த பொருள்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்ற எஸ்ய அந்த ஹிமவானுக்கு ஹிமம் இந்த உறைந்த பனி பனி இருக்கே அது வந்து சௌபாகிய விலோபி அப்படின்னா சௌபாகியம் அப்படிங்கிறது அழகுன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா எல்லா சம்பத்தையும் சௌபாகியம்னு சொல்லியிருக்கலாம் அந்த சௌபாகியம் அந்த மதிப்பை அந்த அழகை குறைக்க குறைக்கிறதாக எது இருக்குன்னா அந்த ஹிமம் இந்த பனிங்கிறது இருக்குது அது ந ஜாத்தம் ஆகலை ஏன் ஹி ஏன் அப்படின்னா ஏக ஒரு தோஷக ஒரு குறை அது என்னதுன்னா குணசன்னி பார்த்து நிறைய குணங்கள் ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன தோஷம் இருந்ததுன்னா அது வந்து நம்ம வெறும் பொருட்படுத்தக்கூடாது அதாவது காவியம் யசசே அர்த்தகிருத்தே விவகார விதே சிவேதர கஷத்தையே சத்ய பரநிர்வர்த்தையே காந்தா சம்மிதத்தையா உபதேச யுஜேன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் இப்போதான் படிக்க போகிறோம் ஒரு காந்தா நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஒரு நமக்கு பிரியமானவள் எப்படி நமக்கு உபதேசம் செய்வாளோ பிரியமானவள் உபதேசம் செஞ்சானா நமக்கு வந்து அதை உடனே எடுத்துருவோம் அதுவே வந்து வந்து தர்மம் சர சத்தியம் நடைமுறையில் கொண்டு வருது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அதுவே நமக்கு பிடித்த வந்து சொல்லிட்டா ஏதாவது அப்படின்னா அதில் வந்து நம்ம உடனே ஈடுபட்டுருவோம் அதே மாதிரிதான் காவியங்களும் நாட்டகங்களும் இந்த சாகித்யம் எல்லாமே நமக்கு வந்து என்னன்னா நல்ல வழியில் நடக்கணும் நல்லதை நினைக்கணும் மற்றவா வந்து குணத்தை பார்க்கணும் அவள் தோஷம் வந்து அவ வந்து பல குணங்கள் இருந்து ஒரு தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த தோஷத்தை பொருட்படுத்தக்கூடாது அந்த குணத்தை வச்சுட்டு அவளை வந்து ஸ்லாக்கியமா இது பண்ணணும் அதே மாதிரி அவளுக்கு வந்து தோஷம் ஜாஸ்தியாக இருந்து ஒரு குணம் இருந்தா கூட அந்த பரவாயில்ல அந்த ஒரு நற்குணத்தோடு அவன் இருக்கானே அப்படிங்கறத போகிறதுக்கு தான் இந்த மாதிரி மகாகவிகள் இந்த மாதிரி ஸ்லோகங்களை எழுதுகிறான் இதுதான் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகம் அஹ் குணதோஷோ புதவ் கிருண்ணன் இந்துக்ஷ்வேடா விவார்ணவோ சிரசாஸ்லாக பூர்வம் பரம் கண்டே இயச்சதி அப்படிங்கிற ஸ்லோகம் உபமா அலங்காரத்துக்கு குபலானந்தத்தில் எக்ஸாம்பிள் அதாவது குண தோஷம் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லவா வந்து எப்படி அதை வந்து எடுத்துப்பா அப்படின்னா அவள் வந்து குணத்தை வந்து சிரசா ஸ்லாகத்தையே தலையில் எடுத்துப்பா உன்னொன்று வந்து அவள் பண்ணுற தோஷத்தை வந்து யார்கிட்டேயும் சொல்லாமல் தன்னுடைய தன்னு தனக்குள்ளே அதை வந்து அடக்கிப்பா அது யார் மாதிரி அப்படின்னா சோ யார் மாதிரி அப்படின்னா சாக்ஷாத் அந்த பரமசிவன் அவர் வந்து எப்படி வந்து அந்த இதை வந்து தலையில வச்சுக்கிறார் அந்த ஆலகால விஷயத்தை தன் கண்டத்தோடு நிறுத்தின்றாரோ அந்த மாதிரி சோ அதனால வந்து ஒருத்தர்கிட்ட கிட்ட இருக்கிற குணத்தை வந்து நம்ம பார்த்து தோஷத்தை விட்டுறணும் அதேதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றது அனந்தரத்ன பிரபவசிய பலவிதமான அனந்தரத்ன பிரபவம் அப்படிங்கிறதே அதாவது இங்க வந்து ரத்தனம் அப்படிங்கிறது வெறும்ன அந்த ஹிமாலயத்துல கிடைக்கிற ரத்தனங்கள் அதை மாத்திரம் குறிக்கலை ரத்தனம்னாலே என்ன அப்படின்னா எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கிறவாள் அவள் ரத்தனம்னா அப்படின்னு நம்ம சொல்றோம் உணம் ரொம்ப ரத்தனமான ஒரு குணம் அவளுக்கு தங்கமான ஒரு குணம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இருக்கிறதுலே நல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம ரத்தனம்ங்கிற ஒரு பதத்தை யூஸ் பண்றோம் தான் பெண்களில் வந்து சிறந்தது யாரு அப்படின்னா உமாதேவி அதே மாதிரி வைடூரியம் அதில் வந்து விலை உயர்ந்தது எதுன்னா அந்த ரத்தனங்களில் வந்து ரொம்ப வ விலை உயர்ந்தது எதுனா வைடூரியம் முதலிய ரத்னங்கள் அதுக்கப்புறம் மரங்களில் வந்து வசத்தின்னு பார்த்தேன்னா தேவதாரு அதுக்கப்புறம் மூலிகைகளில் வந்து வசத்தின்னு பார்த்தேன்னா சஞ்சீவினி அதுக்கப்புறம் நதிகளில் வந்து வசத்தின்னு பார்த்தேன்னா அது கங்கை அதே இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற சிறந்ததான ஒரு பொருளுக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம ரத்தனங்கிற ஒரு பதத்தை யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அனந்த ரத்தன பிரபவசிய அனந்தம் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதன்னு அர்த்தம் அதுக்கு அது வந்து கவுண்டபிளே இல்லை அப்படி இருக்கின்ற ரத்தன பிரபவசிய அந்த சிறந்த பொருள்களுக்கெல்லாம் பிரபவ இருப்பிடமாக இருக்கின்ற எஸ்ய ஏ எஸ் அந்த ஹிமவானுக்கு ஹிமம் அந்த பனி அப்படிங்கிறது சௌபாகிய விலோபி சௌபாகிய விலோபி அப்படிங்கிறது சௌபாகியம் விழும்பதி இது விழும்பதி அப்படிங்கிறதே உங்களுக்கு என்ன அப்படின்னா அது என்ன அப்படின்னா லும்ப்பு சேதனை சரியா லும்பதி லும்பத்தக லும்பந்தி இது வந்து உபயபதி இது நடக்கும் கட் பண்ணுறது அர்த்தத்தில் வருது உங்களுக்கு ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா சௌபாகியம் விழும்பதி அப்படிங்கிற இடத்துல அந்த சௌபாகியம் அந்த மதிப்பு இல்லைன்னா அழகு அதை குறைப்பதாக ந ஜாதம் ஆகவில்லை ஏன் ஆகலை அப்படிங்கிறதுக்கு அடுத்த வரியில் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கார் ஏக தோஷக ஏகோஹி தோஷோ குணசன்னி ஒரே ஒரு தோஷம் ஒரு தோஷங்கிறது குறை அது குணசன்னி பார்த்தே நற்குணங்கள் பல இருக்கிற இடத்துல ஒரு தோஷம் இருந்தா பரவாயில்ல அது அதுக்கு வந்து இன்னொரு உபமாலங்காரம் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா இந்தோஹோ கிரணேஷு அங்கஹ ஈவ நிமஜதி எப்படி வந்து இந்தோஹோ சந்திரனுடைய கிரணேஷு அந்த கிரணங்களிடையில் அங்கக இவ அந்த அந்த கிரணத்தினுடைய அழகை நம்ம ரசிக்கிறோமே தவிர அதுல சின்னதா ஒரு கலங்கம் இருக்குன்னா அப்படின்னு யாராவது சொல்றோமா அந்த கலங்கம் வந்து எப்படி வந்து மறைஞ்சிடுறதோ நிமஜதி அப்படிங்கிறது முழுகிறதுங்கிற அர்த்தம் இங்க வந்து அந்த ஒரு இந்துவினுடைய அந்த சந்திரனுடைய கிரணங்களுக்கிடையில் எப்படி வந்து கலங்கம் அங்கக இவ அந்த கலங்கம் எவ்வாறு மறைகிறதோ அது போல இந்த இமவானுக்கு இந்த ஹிமம்ங்கிற ஒரே ஒரு தோஷம் இருக்குது மற்றது எல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறது குணங்கள் தான் அனந்த ரத்ன பிரபவக பலவிதமான ரங்களுக்கு ஒரு ஒரு ஆரம்பஸ்தானமாக ஒரு இருப்பிடமாக இருக்கின்ற அந்த இமவான்கிட்ட ஒரே ஒரு இமங்கிற ஒரு தோஷம்தான் பாயிருக்கு அந்த ஒரே ஒரு தோஷங்கிறது எது போல அப்படின்னா அந்த சந்திரன்கிட்ட கலங்கம் அங்கக அப்படிங்கிற அந்த சந்திர கிரணங்கள்ல அங்கக கலங்கம்ங்கிறது எப்படி வந்து மறைஞ்சிடுறதோ அதே போல இதையும் நம்ம வந்து ரொம்ப வந்து பொருட்படுத்த கூடாது அந்த அந்த ஹிமவான கிட்ட இருக்கிற பல குணங்களில் இந்த தோஷத்தை வந்து நீ விட்டுறணும் அதாவது ஃபஸ்ட்டு இதில் வந்து ரத்தனங்களுக்கெல்லாம் இருப்பிடம்னு பெரிய குணத்தை சொல்றார் எப்பேற்பட்ட பெரிய ஒரு தேவா தேவதாத்மானு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் போட்டுட்டார் அடுத்ததில் வந்து ரத்தனங்களுக்கெல்லாம் இருப்பிடம்னு போட்டிருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒசத்தியா சொல்லிட்டு வரும்போதே அதுல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு தோஷம் இருக்கிறதுங்கிறது இருக்கும் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் அவா அந்த மைனஸ் பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டுங்கிறது ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனா அந்த ஒரு தோஷத்தை நம்மளோ நம்மள மாதிரி இருக்கவா பொருட்படுத்தக்கூடாதுங்கிறத சொல்றதுக்கு சொல்றதுக்கோசரம் தான் கவி வந்து முதல் ரெண்டுத்துல தேவதாத்மா அடுத்ததுல வந்து ரத்னங்களுக்கு இருப்பிடம் அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்திலையும் ஆரம்பிக்கும் போது அனந்த பிரபவசிய எல்லா ரத்னங்களுக்கும் ஒரு உற்பத்தி ஸ்தானமாக இருப்பிடமாக இருக்கின்ற இந்த இமவானுக்கு என்ன இந்த ஹிமம் அந்த பனி என்பது சௌபாகிய விலோபின ஜாதம் அதனுடைய ஒரு ஒரு பெருமையை ஒரு மதிப்பை வந்து குறைக்கிற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னா ஏகோஹி தோஷக குணசந்திப்பா ஒரே ஒரு தோஷம் தான்ப்பா நிறைய குணங்கள் இருக்குப்பா அதை பார்த்துக்கோ ஏன் எது மாதிரி அப்படிங்கிறதுக்கு நிமஜதி இந்தோஹோ கிரணேஷு இவாங்க எப்படி வந்து சந்திரனில் வந்து அந்த ஒளி அவ்வளோ அழகாக அழகு அவ்வளோ அவ்வளோ ஒரு பிரகாசத்தை அழித்த பொழுதிலும் அதில் ஒரு சின்ன கலங்கம் அதை எப்படி மறைஞ்சு போயிடுறதோ அதே மாதிரி இந்த கிட்ட இருக்கிற இந்த ஹிமம்ங்கிற ஒரு கலங்கம்ங்கிறது சரியா எப்பவுமே நமக்கு வந்து நம்ம சாஸ்திரத்திலும் சரி சூரிய ஒளி வந்து நன்னா பிரகாசத்தோடு இருந்ததுன்னா அதுதான் நல்ல தினம் கொஞ்சம் மேகமூட்டத்தோட இருந்துதான் அதை நம்ம எப்பவுமே துர்தினம்னு சொல்லுவோம் மிருத்த கட்டிக்கத்துல ஒரு அங்கம் பூராவே துர்தினம்னுட்டு மழை காலத்தை வர்ணிச்சிருப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே ஹிமங்கிறது எந்த விதத்தில் வந்து ஒரு தோஷம்னு அப்படின்னா சில்லன்னு பணியை கொடுக்கறது எதுவா இருந்தாலும் அது வந்து தோஷம்னு நம்ம சொல்லுவோம் இங்க வந்து நீங்க பார்த்தேள் அப்படின்னா இதை வந்து நான் காமெண்ட்ரியில் இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன் ஸோ நான் காமெண்ட்ரி ஆசைச்சு படிக்கலை இங்க வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து ரெண்டு அலங்காரம் சொல்றார் நம்ம வந்து பார்த்த உடனே நமக்கு வந்து ஏகோகி தோஷோ குணசந்தி பார்த்தேன்னு ஒன்னு நமக்கு அர்த்தந்தரன்யாசம்னு தோடிடும் இப்போ இது வந்து ஒரே ஒரு தோஷம் ஒரு தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சமர்த்த வர மாதிரி இருக்கும் அண்டு வந்து நிமஜ்ஜதி இந்தோஹோ கிரணேஷு இவாங்கஹாங்கிற இடத்துல நான் உபம் அலங்காரம்னு சொல்லிட்டேன் எப்படி வந்து சந்திரனுக்கு வந்து அந்த கலங்கம் மறைகிறதோ அதே மாதிரி ஹிமவானுக்கு இந்த ஹிமம் பனி அப்படிங்கிற ஒரு கலங்கம் அதோட மறைஞ்சு போயிடும் அது ஒன்றும் பெரிய ஒரு கலங்கம் இல்லை அது அந்த கம்பேரிசன் வந்து உங்களுக்கு உப்பமா அதுக்கப்புறம் இதுல வந்து இன்னொன்று வந்து நமக்கு சட்டுன்னு பார்க்கறதுக்கு அர்த்தாந்தரன்யாசம் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து விகஸ்வரம்னு ஒரு அலங்காரம் மல்லிநாத்தர் வந்து இது வந்து அர்த்தாந்தரநியாசம் தான் ஒத்துண்டிருக்கார் ஆனால் நீங்கள் வந்து குவலையானந்தம் இதுபடி பார்த்தேன்னா விக்கஸ்வர அலங்காரம் ஜம்முன்னு அப்பளையாரு அண்டு அதில் அப்புறம் உதாரணத்தில் இந்த அனந்தரத்ன பிரபவசியை தான் போட்டிருக்கார் எஸ்மின்னு விசேஷ சாமானிய விசேஷாக ச விக்கஸ்வர ச ந ஜிக் ஜிகே மகாந்த இ துர்தர்ஷா துர்தர்ஷாக சாகராக இவ ச வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 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 விசேஷம் ஒரு சாமானியம் இதை வச்சு சமர்த்தனம் பண்றது அர்த்தாந்தரன்யாசம் இப்ப வந்து ஹனுமான் அப்திம் அத்தரது அப்படின்னு சொல்லும்போது கிம் துஷ்கரம் மகாத்மனா அனுமான் சாகரத்தை தாண்டினார் அப்படின்னு சொல்லும்போது பெரியவாளுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நம்ம வந்து சாமானியன விசேஷம் விசேஷன்னு சாமானியம் சமர்த்தனம் பண்றோம் இங்க இப்ப இந்த ஸ்லோகத்துல எடுத்துட்டேன்னா இது எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இது இருக்கு ஏகோஹி தோஷகா குணசன்னி பார்த்தே ஒரே ஒரு தோஷம் தானே இந்த இந்த குணங்களுக்கு குணங்கள் இவ்வளோ இருக்கும்போது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேலும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நிமஜ்ஜதி இந்தோஹோ கிரணேஷி வங்கஹ ஒன்று ஒரு உப்பமாவை வச்சுட்டு அது சேர்த்து விட்றார் இப்போ வந்து அந்த ராதாவானவன் யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது அவன் வந்து அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது ஏன் அந்த ராஜாவானவன் யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸு ஏன் தோக்கடிக்க முடியாதுங்கிறதுக்கு ரீசன் சமர்த்தனம் என்ன அப்படின்னா அவன் வந்து அப்பர அவனை வந்து அபராஜய அவனை வந்து அவன் அவ்வளோ ஒரு பராக்கிரமன் அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டா அது அர்த்தாந்திரநியாசம் யதா சமுத்திர சமுத்திரம் இவ சமுத்திரன் எப்படி சாகரத்தை எப்படி யாராலையும் வின்னோவர் பண்ண முடியாதோ வெற்றி கொள்ள முடியாதோ அப்படி இந்த ராஜா அப்படின்னு ஒரு உபமாவோட சேர்த்து சொல்லும்போது இது விகஸ்வர அலங்காரம் ஆயிடும் இதே மாதிரி தான் இங்கே அனந்தரத்ன பிரபவசிய எஸ்ய ஹிமம் என் சௌபாகிய விலோபி ஜாத்தம் எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருக்கின்ற அந்த ஹிமாலயத்தில் ஹிமம்ங்கிற ஒன்று ஆனது அதோட சௌபாகியத்தை ஆக்காது அப்படின்னா அதுக்கு ரீசனிங் வந்து என்ன அப்படின்னா ஏகோஹி தோஷகா குணசன்னி பாது ஒரே ஒரு தோஷம் அது வந்து பலவிதமான குணங்கள் இருக்கணும் அந்த தோஷங்கிறது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றதை விட அவர் நிறுத்தி இருந்தார் அப்படின்னா அது அர்த்தாந்தர நியாசமா இருக்கும் ஆனா கிரணேஷு இவ அங்ககா இந்தோஹோ கிரணேஷு இவ அங்க வச்சது எப்படி வந்து வந்து இப்போ இந்துவினுடைய கிரணங்கள்ல வந்து அந்த அங்கங்கிறது மறைஞ்சு போறதோ அதே மாதிரி இந்த இமாலயத்துல இந்த ஹிமங்கிறது மறைகிறதுங்கிற ஒரு உபமாவை வச்சுட்டு ஃபர்தரா ஆட் பண்ணுறதுனால இது விகஸ்வர அலங்காரம்னு நம்ம நாராயண பண்டிதர் ஒத்துக்கிறார் ஆனா நம்ம மல்லிநாத வியாக்கியானம் பார்த்துன்னா அர்த்தாந்தர நியாசம்னு அதோட நிறுத்திக்கிறேன் சரியா இருக்கா நான் இதோட நிறுத்திக்கிறேன் என்ன கிளாஸை